ஸ்ரீபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நானறிவிச்சையும், நம சிவாயவே நான் அவின்றி ஏத்துமே, நம சிவாயவே நன்னறி காட்டுமே. திருப்பராய்த்துறைங்கிற அத்தி ஆச்சரியகரமான ஒரு சிவாலயம். பராய்த்துறைமேவிய பரணே போற்றி அப்படின்னு திருவாசகத்தினுடைய சொல்லது. தாருகாவனம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். சுவாமியினுடைய மூலஸ்தானம் ரொம்ப விசேஷம். மனுஷா ஏதாவது ஒன்று தன் கையில் இருந்தால் அதனால் நாம் பெரியவான்னு நினச்சிட்டுறோம். அது மாதிரி யாக யஜங்கள் தாருகாவனத்தில் ரிஷிகள் எல்லாம் பண்ணுறான். அவள் பண்ணக்கூடிய யாக யஜத்தினுடைய பலன் நமக்கு போரும், சுவாமி நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டான். இவா எந்த அளவுக்கு யாக யஜம் பண்ணுறாளோ அதே அளவுக்கு அவளுடைய ரிஷி பத்னிகளும் ஸ்ரத்தாபக்தியோடு இருக்கான். சுவாமியை விட்டுட்டான். நம்ம எதை பண்ணினாலுமே அது சுவாமிக்கு அர்ப்பணமாக பண்ணினாத்தான் அதற்கு உச்சிதம் விசேஷம். நம்ம ஆற்றுல சுச்சி ருச்சியாக ஏதாவது பண்ணின மதுரமான பக்ஷணம்னா அதை சுவாமிக்கு காமிக்கணும். சுவாமிக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது பேர் பிரசாதம்னு பேர். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் பகவத் அர்ப்பணமாக பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணாத எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தானமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தபஸாக இருக்கட்டும், அது பிரயோஜனப்படாது. அது பகவத் அர்ப்பணமாக பண்ணணும். நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தமிழில் கண்டருள செய்தல்னு பேர். சுவாமி பார்த்துடுறார். சுவாமி பார்க்கறதுனால என்னென்னா அது பரிசுத்தமாயிடுது. அப்படித்தான் பண்ணணும். ஆனால் வேதம் போரும், அது சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மள்கிட்ட தான் அது இருக்கே அப்படின்னு வந்துடுது. நாரத மகரிஷி கைலாசத்தில் போய் சுவாமியை பார்த்து சொல்கிறார், இந்த தாருகாவனத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்காளே, அவள்கிட்ட வேதம் இருந்ததுனால மழை பெய்யறது, யாக யஜம் சரியாக பண்ண முடியறது, எல்லாம் சொன்னத்தை கேட்குறா. பகவான் சொல்கிறாராம், அவள் எல்லாம் சரியாக தானப்பா பண்ணின்னு இருக்கா. நாரதர் சொன்னாராம், எல்லாம் பண்ணுறா, ஆனால் பகவான் நாமாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுது என்னாராம். அதுதான் சுவாமி இவாளுக்கு இதை உணர்த்தணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி உணர்த்துறதுன்னா, இவாள்கிட்ட போய் இது மாதிரி நீ பண்ணுறது தப்புன்னு கூப்பிட்டு சொன்னால் கேட்க மாட்டான். யாருமே மனுஷாளுடைய இயல்பு என்னென்ன அப்படின்னா, நாம் முதல்ல நடந்தால் அதுக்கப்புறமா அதற்கு வேண்டியதை அவள் பண்ணுவாள். அதனால் பகவான் பார்த்தார் அந்த சந்தர்ப்பத்தில், தானே ஒரு திவ்யமான ஒரு வடிவத்தை எடுத்துட்டார். அந்த திவ்யமான வடிவம்தான் பிக்ஷாடனர் வடிவத்தை எடுத்துட்டார் சுவாமி. பிக்ஷாடனர் வடிவத்தை தான் மட்டும் எடுத்துக்கல, தன்னோட சேர்ந்த மோகினி ரூபமாக மகாவிஷ்ணுவையும் அழைச்சிட்டு தாருகாவனத்தினுடைய ராஜவீதிகளில் நடந்தார். அந்த தாருகாவனமும் அந்த ராஜவீதியும் அந்த இடமும் இங்கே தான். எங்கே பார்த்தாலும் யாக யஜம் அக்னி அப்படியே கம 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 கமன்னு, எங்கே பார்த்தாலும் அந்த யாக புனல் ஹவிர்பாவம். இவர் இறங்கி வரார். எப்படி வரார் அப்படின்னா, விதேயமாக வரார். சரீரத்தில் ஒரு விதமான வஸ்திரம் கிடையாது. பார்க்குறதுக்கு அவ்வளவு யௌவனமாக இருக்குது. கையில் திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கார், பிக்ஷா பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கார். அப்படி இறங்கி நடந்து வர, காலையில் எழுந்து பசுமாட்டனுடைய சாணத்தை தெளித்து அழகாக கோலம் போடக்கூடிய வாசல் வரக்கூடிய ரிஷி பத்னிகள் இப்படி பார்க்குறா, மோகிக்கிறா. அப்படி பார்க்குறா, ஆச்சரியகரமாக இருக்குது, ஆச்சரியகரமாக இருக்கேன்னு பார்க்குறா. ஒருத்தர் பார்க்குறா. யாருமே நம்ம ஊரில் இது மாதிரி கிடையாது. வித்தியாசமாக ஒருத்தர் வந்தாக்க அப்படி பார்ப்போம் இல்லையா, அப்படியே பார்க்குறா. அதே சந்தர்ப்பத்தில் மோகினி ரூபமாக மகாவிஷ்ணு வரார். ரொம்ப அழகான ரூபம், திவ்ய சௌந்தரமாக வரார் மகாவிஷ்ணு. இவெல்லாம் யஜ்ஞசாலையில் சமித்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு, தர்பையெல்லாம் வந்த இடத்துல பரிஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு, ஆஜ்ய பாத்திரத்தை பக்கத்தில் வச்சுட்டு, தர்வியை எடுத்து வச்சுட்டு, அந்தந்த ஸ்தானத்தில் இந்திராதி தேவர்களை ஆவாகனம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அக்னியில் அவெல்லாம் நாம்லாம் அக்னியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நாம் யஜ்ஞம் பண்ணுறதே அக்னி எப்படி வரணும் அப்படின்னா மந்திரத்தினால் வரணும். அதுக்கு பேர் உபாசனம். நித்திய உபாசனம் பண்ணுறதே
நம்ம இன்றைக்கோ வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஆற்றுல சாரதமன்றத்தை ஆற்று வாத்தியார் வந்து நமக்கு பண்ணி வைப்பார். நித்யா உபாசனம் பண்ணினா நம்ம அக்னி வானா அக்னி வந்துவிடணும், அவ்வளோதான். அதுக்கு கற்பூரத்தையோ அல்லது அதுக்கு தீபத்தை ஏற்றுவதற்கு உண்டான உபகரணத்தையோ தேடணுங்கிற அவசியம் இருக்கப்படும். நம்மள்கிட்ட வரக்கூடிய காயத்ரியினுடைய தபசு வலது காதல கங்கையும் கையில் அக்னியும் உண்டாயிடுறது. அதனால் அக்னி வா அப்படின்னா வந்து விடணும். அப்படி அவெல்லாம் அக்னி வான்னா வந்துடுவான். அன்றைக்கி பார்த்து அக்னி வந்து வான்னா வரல. அக்னி பகவான் நேராக வருவார். ரொம்ப இன்றைக்கி அக்னியை காணுமே, கோபம் வந்துடுத்து. நான் கூப்பிட்றேன், நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம், வல்ல ரிஷிகள் ஒன்றும் கோபம் வந்துடுத்து. என்ன கூப்பிட்டேனே வரலையேன்னா வந்துட்டார் பயந்துட்டு. அக்னி பகவான் வந்துட்டார்னா மேற்கொண்டு எடுத்து ஆஜ்யாகுதி பண்ண போகிறா. அக்னி பிரசன்னத்தையாக இல்லை, என்னடான்னு திரும்பி பார்க்குறார். இந்த ஊரில் மாயாவியாக ஒருத்தன் போயின்னு இருக்கானே, அதுதான் காரணம். எல்லாரும் சேர்ந்தால் ஒரு யாக யஜம் பண்ணினா அந்த யாக யஜத்தில் முதல்ல பெரிய யானையை உத்பவம் பண்ணி யானையை அனுப்பிச்சி விட்டான். போ, அவனை போய் சம்ஹாரம் பண்ணிவிடும், யாரோ வந்திருக்கானேன்னு சுவாமிகிட்ட போச்சு. நின்றுட்டு இருந்தார் பிக்ஷாடனர், யானையை ரெண்டாக கிழிச்சார், மேலே போத்திண்டார், கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சி கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக இங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து ஒரு வியாக்ரத்தை ஒரு புலியை ஏவி விட்டார். சுவாமிகிட்ட போச்சு, ஒடுங்கித்து கிழிச்சார், மேலே வஸ்திரமாக கட்டின்னு விட்டார். சுவாமி பார்த்தோன்னாக்கா அப்படியே எடுத்துட்டா அப்படியே அஜாமனு. அதற்கு அடுத்தபடியாக இங்கேருந்து கிளம்பி மான் அனுப்பினா, சுவாமி கையில் வச்சுன்ட்டார். திருசூலத்தை அனுப்பினா, கையில் வச்சுன்ட்டார். முயலகன் அனுப்பினா, காலில் மிதிச்சுன்ட்டார். ஆச்சரியப்பட்டு விட்டா, என்னன்னு புரியல. நம்மளுடைய தபசெல்லாம் இனிமேல் போயிடுத்து, இனிமேல் வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா. எல்லாரும் அப்போ தான் தெரிஞ்சுண்டா, வந்தது வேறு யாரும் அல்ல கைலாசபதிங்கிறத உணர்ந்துண்டா. அப்போ தான் ஆஹா, நாம் பண்ணினதுக்கு உண்டான பலாபலன்கிறது இல்லாமல் போயிடுத்துன்ட்டு சுவாமிகிட்ட சரணம் பண்ணினா. சுவாமி தயாமூர்த்தி, கருணாமூர்த்தி, கிருபாகரன், அனுகிரகமூர்த்தி, உடனே பிரத்யட்சமாகி அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார். அப்படி அனுகிரகம் பண்ணப்பட்ட புண்ணிய இடம்தான் தாருகாவனம்ங்கிற இந்த புண்ணியக்ஷேத்திரம். தாருகாவனத்து ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்த இடம் இது. இந்த இடம்தான் தாருகாவனம், பழைய திருநாமம். தாருகாவனேஸ்வரர்னு சுவாமிக்கு பேர், திருப்பராய்த்துறைநாதர்னு தமிழ் பேர், பசும்பொன் மயிலாம்பிகை அம்பாளுக்கு பேர், ஹேமாப்ஜ வர்ணாம்பிகை வடமொழி பேர். பாராய் மரம்ங்கிற ஒரு அபூர்வமான மரம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருக்குது. பாராய் மரத்தினுடைய அதில் எல்லாமே அவ்வளவு விசேஷம். அதனுடைய இலை, காய், தளிர், பட்டை, வேர் எல்லாமே விசேஷம். என்ன அப்படின்னா, இது வந்து ஔஷதம், இது ஔஷத க்ஷேத்திரம், மருந்து க்ஷேத்திரம். இது சரீரத்தில் வரக்கூடிய தோல் சம்பந்தப்பட்டதோ, உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு மற்ற விஷயங்களுக்கோ, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சத்தை வச்சுட்டு க்ஷேத்திரத்துக்கு பேர். பராய் மரம், திருப்பராய்த்துறை, பராய்த்துறை நாதர், அந்த ஸ்தல விருட்சத்தில் தான் சுவாமி நின்றுண்டார். உள்ளுக்குள்ளே உற்சவமூர்த்தியாக ரொம்ப அழகான பிக்ஷாடனர் வடிவம் இருக்குது. பிரகாரத்தில் பிக்ஷாடனர் வடிவம் இருக்குது. மூலஸ்தானம், அழகான மூலஸ்தானம். வெளிப்பிரகாரத்தில் தனியான பாராய் மரம் இருக்குது. அந்த பாராய் மரத்துக்கு கீழே பாராய்த்துறைநாதர்னு சுவாமி வந்து இறங்கின இடம் இருக்குது. அதி ஆச்சரியகரமான ஒரு சிவக்ஷேத்திரம். கண்ணால் கண்டு, மனசால் சிந்தித்து, கைகளால் நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணக்கூடிய உன்னதமான க்ஷேத்திரம். மலையும் மருந்தும் ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான க்ஷேத்திரம். ஐப்பசி மாதத்தினுடைய துலா மாத ஸ்நானம், காவேரி ஸ்நானம் பண்ணுறோம். அப்படி ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான படித்துறை இந்த படித்துறை. அதாவது ஐப்பசி 30 நாளைக்கு 30 சிவாலயமும் 30 வைணவாலயமும் அந்த இடத்துக்கு உண்டான படித்துறையும் இருக்குது. முதல் படித்துறை ஐப்பசி 1 நாளைக்கு இங்கே ஸ்நானம் பண்ணணும். ஐப்பசி 30 நாளைக்கு மாயூரத்தில் ஸ்நானம் பண்ணணும். 1:30 எல்லாத்துக்கும் பண்ணினா மாதிரி. இதை தவிர நிறைய படித்துறை இருக்குது. இங்கே ஓடக்கூடிய காவேரிக்கு அகண்ட காவேரி அப்படின்னு பேர். இதுக்கப்புறமா தான் காவேரி தண்ணி வந்து ரொம்ப குறுக்கிக்கிறா. இதுக்கப்புறமா தான் கொள்ளிடம் பிரியறது. இதுக்கப்புறமா தான் காவேரி தன்னுடைய கிளை நதிகளாக இருக்கக்கூடிய வெண்ணாறு, வெட்டாறு, மன்று இருக்கக்கூடிய நிறைய நதிகளை தங்கிட்டேருந்து பிரித்து 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 கொடுக்குறா. அப்பேற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரத்தினுடைய காவேரி ஸ்நானம் பண்ணுறதற்கு, காவேரிக்கு பெருமை சேர்க்கறதுக்கு உண்டான திவ்யமான ஒரு ரிஷிகளெல்லாம் தபஸ் பண்ண மகோன்னதமான புண்ணியபூமி. சோழர்களால் திருப்பணி பண்ணி தரப்பட்ட பெரும் பெருமைக்குரியது. பாண்டியர்களால் பூஜைகள் ஏற்ற பெருமைக்குரியது. நாட்டுக்கோட்டை காணாடு காத்தான் நகரத்தார்களால் திருப்பணி செய்து தரப்பட்டது. பல அற்புதங்கள் நிறைந்த அழகான ஆலயம், ஆனந்த தரிசனம். ஹர நம பார்வதி பதயே.